நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சாரு. வணக்கம் நேயர்களே. ஆமாங்க, இந்த நாள் உங்களுக்கு புதிய நாளாக அமையவும் இன்றைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறவும் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை இன்று நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற உச்சகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் எல்லாவித கஷ்டங்களும் இன்று தீரவும் என்னுடைய வாழ்த்துகளும் இஸ்டபியம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தபடி நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழி அத்தியக்ஷாரும். வணக்கம் நேர்களே. ஆமாங்க, இந்த தருணத்துல எங்களுடைய அன்பான நேர்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைய நாள் பிறந்த நாள் கொண்டாடும் திருமண நாளை நினைவுபடுத்தும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லங்க, இன்றைய நாள்ல வந்து திருமண நாளை நினைவுபடுத்தும் தேவமலர் ராஜா அவங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய 35வது வருட திருமண வாழ்த்துக்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆமாங்க, இந்த நேரத்துல வந்து இங்கே என்னோட அம்மா அன்பான நேரம் நினைச்சிருக்காங்க. அவங்களே ஒரு முறை பாத்திரம் மஞ்சள் வயல அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஹாய், குட் மார்னிங் சிஸ்டர். ஆசை அதிகம் வச்சு மனச அந்த பாடலை கத்துக்கிறாங்க. கட்டாயமாக நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க. அதே நேரத்துல ஹாய் அக்கா, காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா இணைஞ்சிருக்கிறாங்க. மஃபா அவங்க, தமிழ் வாசன் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. மகிழ்ச்சியான காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாய்ப்புகள்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. கிழக்கு வானொலி குட் மார்னிங் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், வணக்கம், வெல்கம். ஆமாங்க, இந்த நாள்ல வந்து நாம வந்து எப்போதும் வெற்றியின் பாதையில் செல்லவும் எங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் நீங்கி நம்ம சந்தோஷமான வாழ்க்கையில் வாழவும் எல்லாம் அந்த இறைவனையும் பிரார்த்தித்தபடி நிகழ்ச்சியின் ஊடாக செல்லலாம். இன்றைக்கு நான் பேசிருக்கிற விஷயம் வந்து பெண்கள் சார்பாக தான் இருக்கிறது. ஆமாங்க, என்னன்னு சொன்னா இன்றைக்கு நான் பேசிருக்கிறது ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் வாழ முடியுமா, வாழ முடியாதா? நீங்களும் உங்களுடைய சுவாரஸ்யமான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அடுத்த இலக்கங்கள் 07171942 ஆகவும் 07761932 ஆகவும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவு வைக்கலாம். ஆமாங்க, இதே நேரத்துல நம்மளுடைய ஆயுத நேர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் அழகான பாடல்கள் கேட்டவரும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல நீங்களும் உங்களுடைய நேர் விருப்ப பாடலாக எல்லா பாடலையும் கேட்கலாம். ஆமாங்க, இப்போது நம்முடைய மஞ்சள் வயல் இணைஞ்சு கேட்டப்பா அதில் நாங்கள் கேட்டபடி நினைச்சு முடியாத இணைஞ்சு கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து நேரத்தை மறுபடி சரி பார்த்துடலாம். நேரம் கொஞ்சம் சரியாக 10:15 ஆகின்றது. தொடர்ந்து பாடலோடு இணைந்து இருக்கலாம். இதுவும் எங்களுடைய மஞ்சள் வயல் அவங்க இணைஞ்சு கேட்டிருந்தாங்க. அந்த பாடலை கேட்டு நிகழ்ச்சி முடியாது இணைஞ்சு கொள்ளலாம். Yeah.
எங்களோடு இணைந்திருந்தீங்க. தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய அழகான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆமாங்க, இன்றைய நாள்ல நாங்க பேசப்பட்டிருக்கிற விடயம், ஒரு பெண்ணால் தனியாக தனித்து வாழ முடியுமா ஆண்கள் இணைகள் இல்லாமல் என்ற கருத்துக்களை உங்களுக்காக முன்வைச்சிருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய அழகான பதிவுகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதில் தோன்றிய இலக்கங்கள் 07 1 9 3 9 3 6 2 உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அவங்க பெண்கள் என்றால் என்ன, நம்ம பெண்களை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க வந்து அவங்கள வந்து நாங்க எங்களை வாழ்க்கையில வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆமாங்க, பெண்கள்னாலே எங்களுக்கு முதல் ஞாபகம் வந்தது எங்களுடைய அம்மா. எங்களோட அம்மா வந்து தான் நாங்கள் காணும் முதல் முதல் ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து நாங்க வந்து தொடர்ந்து ஒரு சகோதரியாக, ஒரு மனைவியாக, ஒரு காதலியாக, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு பெண்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறவராக. இப்படியான பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை துணை இல்லாமல் அவங்களுடைய லைஃப்ல வந்து வாழ முடியுமா? அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின் அந்த பெண்களுக்கு வந்து துணைகள் வந்து எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் பார்க்கலாம். இப்படியான விஷயத்துல ஆண்கள் வந்து பெண்களை தங்கள் வாழ்க்கையில் எடுத்துவிட்டு திரும்ப அந்த பெண்கள் வந்து தனித்து விடப்படுறாங்க. அப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலையாக குடும்பத்துல வந்து ஒத்து கொள்ளாம கணவன் மனைவி முடிந்து அந்த பெண் தனித்து இந்த சமுதாயத்தில் வாழ முடியுமா? உங்களுடைய அழகான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பிவிடலாம். ஆமாங்க, இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஒரு நேர் என்ன கேட்ட ஒரு விஷயம் தான். ஆமாங்க, இன்றைய டாபிக் இந்த டாபிக் கருத்து பேசுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கட்டாயமாக அந்த நேருக்காண்டி நான் இந்த டாபிக் கருத்து இன்னைக்கு பேச நீங்களும் உங்களுடைய சரியான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. ஒரு பெண் வந்து தனக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட வயது அப்படின்னு சொன்னா, ஒரு திருமணமாகின பிறகு அவங்க கணவன் கைவிடப்பட்டோம், திருமணமாகாமே அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல குடும்பத்துக்காண்டி வாழ்ந்தவங்க தனித்து வாழ இயலுமா? ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியுமா? அவங்களுடைய அழகான கருத்துக்களை நீங்க எங்க அனுப்பியிருக்கலாம். இதே நேரத்துல நம்மளுடைய அவங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று டெடிகேட் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாட்டை கேட்கலாம். அதை தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடலாம். இங்கு வாழணும் சோதவனத்தில் ஒரு சோடி குயில் போல தான் காணும்.
சமுதாயத்தில் வாழலாம் என்ற நம்பிக்கை கட்டாயமாக அந்த பெண்களால் அந்த
கவலை இல்லாமல் ஒரு பெண்ணாலும் வாழ முடியாது. ஏதாவது ஒரு அப்பா உருவத்திலையோ நல்ல சகோதரர் உருவத்திலையோ நண்பர்கள் உருவத்திலையோ கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு துணை ஆண் துணை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு அந்த துணை வந்து கட்டாயமாக அவங்களை மென்மேலும் வளர்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து கட்டாயமாக அவங்களை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து ஒரு நல்ல நண்பன் இருக்கணும். நல்ல நண்பன் இருந்தாங்க சொன்னால் அந்த பெண் வந்து தனித்து வாழ முடியும். ஆமாங்க, நண்பன் ஆனோ பெண்ணோ ஆனால் அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ற மாதிரி ஒரு துணை கட்டாயமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்து மனநிலை ரீதியில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. வெளியில் சிரிக்கும் உள்ளத்தில் அழுது கொண்டு வாழும் நிறைய பெண்களை நாம பார்த்துக்கொண்டு இருக்கோம். ஆமாங்க, வாழ்க்கை நாளில் வேஸ்ட் பொட்டன்ஷியல் இருந்தால் அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அந்த வாழ்க்கையை வந்து நாம நல்ல முறையில் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பயந்து பயந்து வாழாம யார் என்ன சொன்னா இல்லை நம்மளுக்கு நாம உண்மையா இருக்கிறோமோ அதே போல ஏன்னு சொல்லுங்க இந்த டைம்ல நம்ம கஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தா அந்த கஷ்டத்துக்கு உதவி செய்யறவங்க விட அந்த கஷ்டத்துக்கு என்ன பலன் எங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க, ஒரு பெண் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண கூட நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து ஒரு பேங்க்ல ஒரு உதவி எடுக்கிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு பெண் வந்து தனித்து சிலப்பட போல கட்டாயமாக சில ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்ப்போடு தான் அந்த பெண்ணுக்கு உதவிகள் செய்யறதுக்கு வருவாங்க. அப்படியான ஆண்கள மத்தியில அந்த பெண்கள் சிறு பெண்களாக வாழ்ந்து சில பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து இப்படியான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கொண்டிருக்கோம். ஆனா இந்த சமுதாயத்துல அந்த பெண்கள் வந்து தனித்து வாழ்வது எப்படி, அந்த தனித்து வாழ முடியுமா? இப்படியா பெண்களுடைய கதைகள் இருக்கிறது தொடங்குகளோட நினைவுகளும் நீங்களும் உங்களுடைய அழகான கருத்துக்களை உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அனுப்பியிருக்கோம் இலக்கங்கள் 0712 1 9 9 0761 2 3 9 3 6 2 இந்த கருத்துக்களை உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். தொடர்ந்து ஒரு அழகான பாடலை கட்டப்படி நிகழ்ச்சி முறையாக இணைந்து கொள்ளலாம். நம்முடைய இயேசு நம்மளுக்கு இந்த பாடல் வாடி கேட்க பார்க்கலாம் என்ற பாடல் கட்டிருந்தாங்க. அந்த பாடல் கட்டப்படி நிகழ்ச்சி முறையாக இணைந்து கொள்ளலாம்.
கலைக்கதை நிகழ்ச்சியினோட அதே நேரத்துல வந்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கிற அனுப்பி வைக்கிற இலக்கங்கள் 07 6 1 2 3 9 3 6 2 உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவிடலாம். ஆமாங்க, இந்த இடத்துல நம்மளுடைய
I love him. ஆமாங்க, இந்த நேரத்துல நீங்களும் உங்களுக்கு விளம்பரங்கள் கொடுக்க வேண்டும் என்றாலும்
லைவ் ப்ரோக்ராம் எதுவும் செய்ய வேண்டும் என்றாலும் நீங்கள் உடனே நாடுங்கள், எங்களுடைய இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயமாக நீங்கள் ஒரு ஒரு விளம்பரம் வந்து செய்து தரணும் என்று சொன்னால் நாங்கள் அங்கேயும் வந்து உங்களுடைய இடங்களை வந்து நாங்கள் ஷூட் பண்ணி அதுக்கு நாங்கள் விளம்பரங்கள் செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு நீங்கள் வந்து வந்து ஸ்பான்சர் பண்ண விருப்பம் என்று சொன்னால், எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண விருப்பம் என்று சொன்னாலும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். நீ எங்களுடைய இலக்கங்கள் 0771 7794 2 0761 3 9 3 6 2 இணைந்து கொண்டு உங்களுடைய பதிவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆமாங்க, நாங்களே உங்களுக்காக வந்து உங்களை விளம்பரங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது விசேஷம் என்றாலும் லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கணும் என்றாலும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் வந்து லைவ் ப்ரோக்ராமும் செய்து தர தயாராக இருக்கிறோம். மேலதிக தகவலுக்கு எங்களுடைய கலைகளும் இருக்குது, டைன் ஸ்ட்ரீட்ல இருக்குது. கட்டாயமாக நீங்கள் அங்கே வேறெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே இருக்குது. எங்களுடைய கலையத்தில் வந்து நீங்கள் மேற்கொண்டு விஷயங்கள் வந்து பேசி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. கட்டாயமாக எங்களுடைய ஈஸ்ட் பெண்மை வந்து கட்டாயமாக எல்லோருக்கும் அறிவு பற்றியாக நீங்கள் தான் உதவி செய்யணும். சரி, தொடர்ந்து நம்மளுடைய முருகனவர்கள் கருந்தாங்க இன்னைய சிங்கப்பெண் பாடல் என்று கட்டாயமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நாங்கள் பெண்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். மறுவும் தனித்து வாழும் பெண்கள் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க முடிவு பண்ணுறாங்களா இல்லைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க மாறி போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எப்போதுமே பெண்களுக்கு வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கும் வரை அவங்களை யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. ஆமாங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் அவங்கள ரொம்ப ரொம்ப தைரியமாக வாழ வேண்டும். கணவன் இல்லாத பெண்களும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்வது ரொம்ப ரொம்ப கடினம் தான். அந்த கடினம் எப்படின்னு சொல்லுவோம், ஆள் கடலில் தனியாக கத்தல் கொடுத்த பெண்கள் அதிலிருந்து தான் நீச்சல் அடித்து கரையை அடைவது தான் அவங்களுடைய டாஸ்காகவே இருக்கும். அவங்க லைஃப்ல வந்து அவங்களுடைய நிலைமைகளை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய குழந்தைகளுக்காகவும் தியாகம் பண்ணும் தியாகமான பெண்களுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம். நம்மளுடைய முருகனவங்களுக்கு அந்த பாடல் நம்மளுடைய சிங்க பெண்மை பாடல கடலாம். ஆமாங்க, அழகான அருமையான ஒரு பாடல், சிங்க பெண்களுக்கு வந்து மோட்டிவேஷனான இந்த பாடலை கேட்டபடி முயற்சி இணைந்து கொள்ளலாம்.
ஆனர்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆனர் பா, அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா கணவன்.
பிரைடல் பியூட்டி அகாடமியோட நீங்களும் இணைந்து ஒரு அழகான பியூட்டிஷியன் கல்வியை நீங்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் உடனே நீங்கள் நாடவழிய இடம் 156 கிரீன் ரோட் செய்பவன் என்ற இடத்துக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பதிவு இந்தியன் நாளில் விரைந்து சென்று நீங்கள் உங்களுடைய ஹை கோர்ஸ் டிப்ளமா ஃப்ரீ கோர்சஸ் கல்விகளை கற்கலாம். தொடர்ந்து நீங்கள் நாடவழி இடத்தை இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், 156 கிரீன் ரோட் செய்பவன் உங்களுடைய பதிவுகளை நீங்க மேற்கொள்ளலாம். ஆகாது இதே நேரத்துல வந்து அழகான பாடல்களை கண்டபடி இருக்கிற டைம்ல இந்த பெண்களை பத்தி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பெண்கள்ல வந்து தங்களுடைய தன்னம்பிக்கையோடு வாழ்றதுக்கு எத்தனை பெண்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் பெண்கள் வந்து வேலைக்கு போகும் பெண்கள் எவ்வளவு பிரச்சனைகளை பேச பண்றாங்க. அப்படி போகக்கூடாது, அந்த பெண்களை வந்து எத்தனையோ விதத்துல வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் 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 அந்த போராட்டத்தில் வந்து அவங்கள் எழுந்து வர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக அவங்களுக்கு தன்னம்பிக்கை கட்டாயமாக வேண்டும். பெண்களை நீங்கள் வந்து எப்போதுமே கலங்க வேண்டாம். எப்போதுமே உங்களுக்கு உறுதுணையாக உங்களை நம்பிக்கை இருக்கும். யாரை நம்பிக்கையோ இல்லையோ உங்களோட நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிடுறாங்க. உங்களோட நம்பிக்கை உங்களை நல்ல பாதையிலும் நல்ல வாழ்க்கையையும் கொண்டு செல்லும். எப்போதுமே நாம வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கறத விட நமக்கு நாம உண்மையா இருக்கிறோமோ அதே நம்மளை வாழும். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அழகான பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ளலாம். இன்னொரு அருமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். ஆமாம், இந்த பாடலை கடுபடி நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ள இது உங்கள் காலை கலை நேரம் இப்போது சரியாக 11 மணி பார்த்தா ஒரு நிமிடம் ஆகிறது. ஓகே, இந்த பாட்டை கேட்டு வரலாம். சுடரி இருளிலே காலை
காலை நேரத்துல காலை கறி நிகழ்ச்சியினூடாக அருமையான பாடல்களை கேட்டபடி நிகழ்ச்சியில் நினைந்திருக்கீங்க. நீங்களும் உங்களுடைய அழகான லைக்குகளை தட்டி விடுங்க. சரி, தொடர்ந்து நம்முடைய ஹரிஷ் ஜெயராஜ் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் ஷாரு. ஹரிஷ் ஜெயராஜ் மாணிக்கப்பட்டி சேலம் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம். தொடர்ந்து நாங்க வந்து பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து என்னன்னு சொன்னா பெண்களின் தன்னம்பிக்கை. இப்ப வந்து ஒரு ஸ்டோரி வெதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்
தரத்தை பாராட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை, விமர்சிக்க வேண்டாம். சில அப்படி சில பேர் நீங்க அழகான பாடல்களை வந்து சில பேர் தொட்டைப்படுத்தி எழுதுறாங்க.
அழகான பாடல்களை கேட்டவர்கள்
கவி நிகழ்ச்சியினூடாக அழகான ஒரு பாடலை கேட்டபடி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பிவிக்கலாம். அறிவிக்கிற இலக்கங்கள் 0-1-1-4-4 உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பிவிக்கலாம். ஆமாம், இந்த நேரத்தில் வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம சாதிக்கணும் என்று சொன்னால் கட்டாயமாக எங்களை நாங்கள் நம்பவரும் எங்களுக்குரிய நம்பிக்கை இருக்கும் மட்டும்தான் நாம வாழ்க்கை என்றாலே யாருக்குமே எப்போதுமே ஒரு பெரிய டாஸ்க் தாங்க. அந்த டாஸ்க நம்ம எவ்வளவு சிறப்பையாகவும் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் அந்த வாழ்க்கை என்னும் பயணத்துல நம்ம அந்த பயணத்தை முடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சிறந்தவங்களா நாம வாழணும்னு நினைக்கிற டைம் நம்மள கடவுள் எடுத்துருவாங்க. நாம வாழவே கூடாதுன்னு நினைக்கிற டைம் கடவுள் எடுத்து எடுக்க மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கையை கட்டுவாங்க. ஒவ்வொரு மனிதன் நினைப்பதும் Thank you.
ஈஸ்டோட இணைஞ்சிருக்கீங்க இனிய காலை நேரத்துல. ஆமாங்க, இந்த தருணத்துல நானும் நிகழ்ச்சி தந்தை நிறைவு பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. மீண்டும் நாளை காலை பதிவு நிகழ்ச்சி ஓடோடி நான் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து காற்று கம்பம் செய்த வர்ணனை ஓடை பெரும் வாடை
ஸ்டெஃபன் தான் ஹம்மதம் ஹம்மதம் இருமொழியில சங்கமம் ஜலம் ஜலம்